நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோல ஒரு முக்கியமான கேள்வி, செந்தில் சற்று வித்தியாசமான கேள்வி. வணக்கம் குருஜி, நான் உங்கள் மாணவன். நீங்கள் கூறும் ஜோதிட விதிகளையே நாங்கள் பின்பற்றி வருகிறோம். இருப்பினும் எல்லாவற்றையும் நீங்களே அனுபவத்தில் உணர வேண்டும் என்று கூறினீர்கள். ஆமா, நான் சில விதிகளை சொல்றேன். நான் விதிகளை சொல்றதை வந்து நீங்க மனப்பாடம், அதையே அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்றதை விட அனுபவத்துல நீங்க உணரணும். நான் எந்த ஒரு குருவிடமும் நேரடியாக பயின்றவன் இல்லை. என்னுடைய காலத்தில் நான் கற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு இந்த மாதிரியான சமூக ஊடகங்களும் இல்லை. புத்தகங்கள் மட்டுமே வந்து துணையானவை. மிகப்பெரிய ஆசான்கள், என்னுடைய குருநாதர், மிகப்பெரிய இரண்டு மாபெரும் ஆளுமையை, ஜோதிடத்தை ஒரு ஆளுமை செய்தவர்கள். சென்ற நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வயது காரணமாக சற்று ஒதுங்கி இருக்கிறார்கள். ஆத்தூர் மூமாதேஸ்வரன் ஐயா, என்னுடைய முதன்மை குருநாதர் ஆத்தூர் மூமாதேஸ்வரன் ஐயா அவருக்கு, அதே போல அவர் வந்து புத்தகங்களின் மூலமாக எனக்கு சில விஷயங்களை போதித்தார். அதே மாதிரி வார பத்திரிகையின் மூலமாக என்னுடைய இன்னொரு முதன்மை குருநாதர் ஐயா, ஜோதிடபானு சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், எனக்கு வந்து இத்தனை பிரபலமாக என்னுடைய செவ்வாய் சனி கட்டுரைகள் பிரபலமாக பேசப்படுகிறது என்றால் அதற்கு மூல முதல் காரணம் ஐயா ஜோதிடபானு ஆசிரியர் அதிர்ஷ்டம் சி சுப்பிரமணியம் ஐயா தான். இவர்கள் இருவருமே வந்து அந்த காலத்துல வந்து நம்முடைய முந்தைய தலைமுறையில ஒரு பெரிய இளைஞர்களுக்கு உத்வேகத்தை கொடுத்தவர்கள். ஏகப்பட்ட நானாவது என்னையெல்லாம் சும்மா சொல்றீங்க, ஃபாலோ பண்றேன், கேலோ பண்றேன். இவர்கள் இருவருமே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தமிழ் ஜோதிட இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்ப அவர்கள் மாதிரியான ஒரு காலகட்டத்தை தாண்டி இன்றைக்கு வந்து ஒரு யூடியூப்ல வந்திருக்கிறோம். இப்ப யூடியூப்லன்றது அந்த காலத்துல சமூக ஊடகங்கள்ல இந்த மாதிரியான வளர்ச்சி இல்லாத காலகட்டத்துல அவர்களுடைய வரிகளை என்னை போன்ற இளைய தலைமுறையினர் படித்தோம். ஆனால் இன்றைக்கு என்னை பின்பற்றுகிறவர்கள் என்னை நேரடியாக பார்த்து, என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் வேற வரப்போகுது, என்னமோ புலி வருதுன்றதையா சொல்லிட்டு இருக்கிறோம். எப்போ அது ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதற்கான சில பேசிக் விஷயங்களை செய்யவும் முடியல. டெக்னிக்கல் அட்வைசர் சந்தோஷ் நம்மளை விட பிஸியா இருக்கிறாரு. சரி, இந்த அமைப்புல இன்றைக்கு யூடியூப்ல வந்து சில விஷயங்களை சொல்றேன். நான் சொல்லுவது அனைத்தும் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. ஐயா ஜோதிடபானு ஆசான் ஐயா சி சுப்பிரமணிய ஐயா அவர்கள் செவ்வாய் சனியை பற்றி சில பொட்டில் அடித்தார் போல சில கட்டுரைகள் அவர்கள் எழுதினார்கள். செவ்வாய் சனினா இப்படி தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை ஐயாவிட்ட தாழ் பணிந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது ஒரு விளையாட்டா சொன்னாங்க, ஐயா யோ நான் நிறைய பேருக்கு எழுதுனையா, நீ தான் ஐயா சரியா புடிச்சுக்கிட்டேன். நிறைய பேர் எல்லாருக்கும் புரியிற மாதிரி தான் என் செவ்வாசனியை எழுதுனேன், நீ தான் சொல்ற என்னுடைய செவ்வாய் சனி கற்றுகளுக்கு மூல காரணம், நீ சரியா புடிச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதுல 1000 அர்த்தம், என்னுடைய குருநாதர் ஐயா அவர்கள் சொன்னதுல 1000 அர்த்தம் இருக்கிறது. அதை போலத்தான் தற்போது செந்தில் என்னை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் நான் சொல்லுகின்ற விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. அதை வந்து நீங்க உங்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து உங்களுக்கென்று ஒரு தனி கருத்து இருக்கும், பாணி இருக்கும், தனியான ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். குருவை மிஞ்சிய சிஷ்யர்கள் எந்த இடத்துலையும் உண்டு. அதுதான் குருவுக்கு உண்மையிலேயே பெருமை. ஒரு குருவுக்கு தன்னை விட மிஞ்சிய சிஷ்யர் ஈன்ற பொழுது, இந்த வார்த்தை அப்படியே ஒரு தடவை ஐயா சொன்னாங்க, சுப்பிரமணிய ஐயா ஒரு சனியின் சசயோகம் பற்றிய கட்டுரையை படிச்சுட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சுருக்கமாக சொன்னாங்க, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறேன். இன்றைக்கு நீ பாலஜோதரத்தில் எழுதின சனி பற்றிய சசயம் ஆயுளுக்கு காரணம் ஏதோ ஒரு கட்டுரையை படிச்சுட்டு அதை சொன்னாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு குருவிற்கும் பெருமை தருவது என்பது நிச்சயமாக குருவை மிஞ்சிய சிஷ்யன் ஒரு நாள் பேர் எடுக்கும்போது தான். அந்த ஒரு நிலைமைக்கு உங்கள் எல்லாரையுமே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியும். என்ன மிஞ்சின அளவுக்கு என்னை பின்பற்றுகிறவர்கள் என்றேனும் ஒரு நாள் நிச்சயமாக வருவீர்கள், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை மனசுல வச்சுட்டு தான் இந்த கருத்தை சொன்னேன். அதாவது நான் ஒரு விதியை சொல்லுகிறேன், நான் உணர்ந்த விதியை வித்தியாசமாக சொல்லுகிறேன், ஆனால் நீங்கள் உணரும் போது என்னிலும் வித்தியாசமாக அதை வந்து ஒரு செதுக்கி காட்ட வேண்டும் என்பதுதான் ஒரு உண்மையான குருவோட ஒரு அபாவாக இருக்கும். அந்த அமைப்புல தான் நான் அதை சொன்னேன். அதுக்கு கீழே இன்னொரு கமெண்ட் கொடுக்குறீங்க பாருங்க. ஒரு ஜோதிடர் லக்னத்திற்கு
பாதக மாரக அதிபதிகளை பார்த்து பலன் சொல்வதைப் போல ஒவ்வொரு பாவகத்திற்கும் மாரக பாதக காரக மாரக பாதக மற்றும் 6, 8, 12 போன்ற கிரகங்களை கொண்டு பலன் சொல்கிறார் கூறுகிறார். இது சரியான முறைதானா, விளக்கம் தாருங்கள் குருஜின்னு கேட்கறீங்க. செந்தில், இந்த இடத்துல தான் நான் சொன்ன அனுபவங்களை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட அமைப்புகளில் பலன் சொல்றதுன்றது ஒரு மிக ஜோதிட பலன் சொல்றதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஜோதிடத்துடைய கடைநிலை அமைப்பு, எல்லாருமே இங்கே கடவுளாயிட முடியாது. சில நேரங்களில் ஒரு எரிச்சலான மூடலில் ப்ரெடிக்ட் பண்ணும்போது பலன் கூட தவறலாம். பலன் தவறுவது என்பது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் சரியானது தான், ஒரு சரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். ஜோதிடருக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்போது அவர் சரியான மூடில் இருக்கணும். சரியான மூடில் இருந்தால் தான் அந்த ப்ரெடிக்ஷனும் சரியாக வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு அமைப்பு. சரி, அந்த நிலையின்படி பலன் கூறுவதற்கான பாணிகள் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் வேறுபடும். அவரவர் அவரவர் அறிந்த வழியில் பலனை தேடுகிறார். யானையை குருடர் பார்த்த கதைன்னு ஒரு ஒரு இதில் நான் சொன்ன மாதிரி தான், தும்பிக்கையை பார்த்துட்டு உருளையாக இருக்குது, காலை பார்த்துட்டு தூண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கிறது. நான் என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் ஒரு 35 ஆண்டு காலத்திற்கு மேலான பலன் கூறும் அடிப்படையில், பேசிக்கு நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் படிச்சிருப்பேன். பேசிக்கே 10 வருஷம் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். பலன் கூறுற விஷயத்துக்கு நான் 30 வருஷத்துலேயே வந்துட்டேன். என்னுடைய 20 வயதுகளிலேயே நான் பலன் கூற ஆரம்பிச்சிட்டேன் பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே நான் கிண்டல் பண்ணுவாங்க, நான் 20 வயசுலேயே வந்து நான் என்னடா நடக்கும் அப்படின்னு ஒரு தேல் கிடைச்சி இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன்ல. அப்போவே என்னுடைய பலன்களை நானே உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவில், ஒரு தைரியமான அளவில், இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும், இந்த கிரகத்துடைய காரகத்துவம் அப்படின்னு வந்துட்டோம். அப்போ வந்து ஒரு 10 வருஷம் நீங்கள் வந்து பேசிக் விஷயத்தை வச்சிட்டிங்கனால அதுக்கு பிறகு படிச்சிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் பலன் கூறுவது தெளிவாக வந்துவிடும். சிலருடைய மனசில் வந்து சில விஷயங்கள் இருக்கும். எப்படி இருக்கும்னா, எல்லாம் தெரியுது, பலன் சொல்லும் போது மட்டும் கைகாலெலாம் நடுங்குதே. ஏன் நடுங்குது? எல்லாம் தெரியவில்லை என்ற அர்த்தம். எல்லாம் தெரிந்து விட்டால் பலன் கூறுவது வந்துடும். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனே இதுதானே. வேத ஜோதிடத்தின் கடைநிலை, கடைசி நிலை, ஒரு முழுமையான அமைப்பு என்ன? பலன் சொல்லுவது தானே. இந்த பலன் சொல்வதற்குத்தான் நீங்கள் ஜோசியத்தை படிக்கிறீங்க. எதிர்காலம் என்கின்ற ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பலன் சொல்றதுக்காக தான் நீங்கள் ஜோசியத்தை படிக்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி வந்தோம்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் பாஸ்ட் எப்படி நடந்தது, ப்ரெசன்ட் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, அதற்கப்புறம் தான் வரணும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாணிகள் இருக்கின்றன. நான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு இந்த பலன் கூறும் முறை என்று சொல்லப்படக்கூடிய ஜாதக பலன் அறியும் இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் நான் கடைநிலையில் வந்து நின்றது சுபத்துவ சூட்சும வலு பாவத்துவம் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து நான் கடைசியாக வந்து நின்னேன். ஒரு கிரகம் எங்கே எப்போது எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இந்த பலன் கூறும் முறையில் வந்து இந்த நிலையில தான் வந்து நின்னேன். அது வந்து சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, 100% இந்த விஷயம் சரியாகவே இருக்கும். அதில் ஏதாவது பலன் தவறுகிறது என்றால் அது வழக்கம் போல பாரம்பரிய ஜோதிடத்தின் மிக முக்கிய அமைப்பான ஜோதிடத்தின் தவறு அல்ல, ஜோதிடரின் தவறாக இருக்கும். அதில் தான் சுபத்துவத்தையும் சொல்லிடணும். அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? செந்தில் குருஜி, நான் உங்கள் மாணவன், நீங்கள் கூறும் ஜோதிட விதிகளையே பின்பற்றி வருகிறோம். இருப்பினும் எல்லாவற்றையும் நீங்களே அனுபவத்தில் உணர வேண்டும் என்று கூறினீர்கள். ஒரு ஜோதிடர் லக்னத்திற்கு பாதக மாரக அதிகளை பார்த்து சொல்வது போல ஒவ்வொரு பாவகத்திற்கும் மாரக பாதகம். இதில் வந்து ஒவ்வொரு பாவகத்திற்கும் 5ஆம் பாவகம், நீங்கள் கேட்குற கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ. லக்னத்திற்கு பாதக மாரக அதிபதிகள் 6, 8, 12 போல ஒவ்வொரு பாவகத்துக்கும் சொல்லுவோம். லக்னத்திற்கு பாதகாதிபதியார் சரஸ்திர லக்னங்களுக்கு வந்துடணும். பொதுவான மாரகாதிபதிகள் யார்? 2, 7 கூடியவர்கள்ன்னு வந்துடணும். அதற்கு பிறகு மறைவுஸ்தானங்கள் 6, 8, 12. அந்த ஜோதிடர் நீங்கள் சொல்லுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஜோதிடர் யாருன்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஏதாவது இதாக சொல்கிறீங்கன்னு தெரியல. நான் பொதுவாகவே இப்படி ஒரு ஜோதிடர் சொன்னால் அவர் பாவக விதியைத்தான் செயல்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒவ்வொரு பாவகத்திற்கும் பாதக மாரக விஷயங்கள் இல்லவே இல்லை. அதை வந்து வேறு விதமான காரக அமைப்புகளை சொல்லுவோம். இதில் பலன் துல்லியமாக வராது. நம்முடைய சுபத்துவ சூட்சும அடிப்படையில் வந்து இந்த விஷயங்கள் வரும். நேற்று கூட ஒரு வீடியோ போட்டம் பாருங்க, அதில் வந்து எந்த அட்டமாதிபதி யாரை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறாரா, உங்கள் உறவுகளை பார்க்கிறாரா அப்படிங்கிறதுல இது வரும், அந்த பாதக மாரக விஷயங்கள். ஒவ்வொரு பாவகத்திற்கும் பாதக மாரக விஷயங்களை விட ஒவ்வொரு பாவகத்திற்கும் 6, 8, 12 எடுத்தே ஆகும். அதைத்தானே பாவத் பாவகம்னு சொல்கிறோம். புரியுதா? பாருங்க, 7ஆம் பாவக பலனை சொல்லும்போது
ஏழாம் பாவகத்தின் 6, 8, 12 என்ன நிலைமையில் இருக்கு, பாவகாதிபதி எங்கே இருக்கிறார், அதை வைத்து தான் பலன் என் உண்மையை சொல்லப்போனா. ஒரு 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 இதில் தனியாக விளக்காம ஒரு ஒரு இதை சொன்னேன், ஒரு இது அது நிறைய கமெண்ட் வந்திருக்கு பாருங்க, நிறைய மெயிலும் வந்தது. அதில் ஒரு தசாநாதன் தசையின் அடிப்படையில் ஒரு தசாநாதன் பலன் செய்யும் போது அந்த தசாநாதன் அந்த இருக்கும் வீட்டிற்கு 6, 8 பலன்களை செய்ய மாட்டார், கெடுப்பார்னு சொன்னேன். ஒரு தசாநாதன் உங்களுக்கு சூரிய தசை நடக்கிறதுன்னு வச்சுக்குவோம், அப்போ அந்த சூரியன் அந்த ஜாதகத்தில் இருக்கும் வீட்டிற்கு 6, 8 பலன்களை செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னேன், அல்லது கெடுத்து செய்வார்னு சொன்னேன். அதற்கு ஏகப்பட்ட மெயில் வந்திருந்தது, சில விஷயங்கள் ஆகா இப்போ தான் எனக்கு நிறைய புரியுது, இந்த ஒரு பாயிண்ட்டை தான் வந்து அந்த தசை வந்து இந்த பாவகத்திற்கான பலனை செய்யலை அப்படின்னு எனக்கு புரியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த இது நீங்கள் கேட்குற ஒரு பாவகத்திற்கு பாதக மாரக 6, 8, 12 அதிபதிகளை கொண்டு பலன் சொல்லுகிறார் அப்படின்றது வந்து எல்லா நிலைகளிலையும் சரியாக இருக்காது. ஒரு பாவகத்திற்கு பாதக மாரக ஸ்தானங்கள் இல்லை, ஆனால் 6, 8, 12 உண்டு. அதே நேரத்தில் ஏழாம் பாவகம்னு வந்துடுவார். நீ இப்போ நீங்கள் சொல்கிற ஜோதிடர் அவர் யாருன்னு உண்மையிலே தெரியல, ஒரு உதாரணத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்க, சமூக ஊடகங்கள்ல இருந்தால் அது எப்படி வருதுன்னு தெரியல. இந்த அமைப்பின்படி அவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா லக்னத்திற்கு உதாரணமாக மிதுன லக்னம்னே மறுபடியும் வந்துடுவோம், பாதகம்னாலே மிதுன லக்னம்னு தானே வர்றோம். மிதுன லக்னத்திற்கு, மிதுன லக்னத்திற்கு பாதகர் குரு, அப்போ அந்த பாதகர் மாரகர் வேறு விஷயமா 11 அதிபதி இதெல்லாம் சொல்லுவோம். இப்போ அந்த பாதக மாரகரை அப்படியே வந்து ஒரு பாவகத்திற்குன்னு எடுத்து ஏழாம் பாவகத்திற்கு தனுசு லக்னத்திற்கு எடுத்தால் அந்த லக்னத்தின் பாதகர் குரு மாரகர் 2 சனி அப்படின்னு எடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எல்லா நிலைகளிலும் ஒத்து வராது, ஆனால் 6, 8, 12 கண்டிப்பாக ஒத்து வரும். எங்கே ஒரு இடத்துல ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் 6, 8, 12 என்று சில நிலைகள் வந்து விட்டதோ அந்த இடத்துல பலன் வந்து சாதகமற்ற பலனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு துல்லியமான ஒரு விதி. கேந்திர கோணங்கள் வந்துட்டாலே உங்களுக்கு சாதகமான பலன்கள், 6, 8, 12 வந்துட்டாலே சாதகமற்ற பாதகமான பலன்கள். அதற்காக நீங்கள் அந்த இடத்த எடுக்கணும். தசாபக்தி அடிப்படையில் இந்த ஒரு 6, 8, 12 ஒரு தசாநாதன் தான் மறைந்த பாவகத்தின் 6, 8, 12 பாவகத்தின் பலனை செய்ய மாட்டார். 10 இடத்துல ஒரு தசாநாதன் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், 10 இடத்திற்கு 8 இடமான 5 பாவகத்தின் பலனையும் 10 இடத்திற்கு 6 இடமான 3 பாவகத்தின் பலனையும் அவர் செய்ய மாட்டார். இது ஒரு பாவத் பாவக விதி தான். நிறைய விதிகள் இருக்கு, எதை போய் எந்த இடத்துல எப்படி சொல்றதுன்னு இல்லை. அதே மாதிரி 10 பாவகத்தின் 12 பாவகமான 9 பாவகத்து பலனையும் அவருடைய தசையில் மட்டும் செய்ய மாட்டார். அப்போ பலன் எடுக்கும் போது 6, 8, 12 நீங்கள் எடுத்துட்டா ஆகணும். 6, 8, 12 எந்த நிலையிலும் 6, 8, 12 தான். பாவத் பாக விதி பாவக விதிகள் வந்து சில நேரத்தில் அபாரமாக இருக்கும். ஆகவே எந்த நிலையிலும் நிச்சயமாக வந்து இதுதான், அதாவது 6, 8, 12 எடுக்கிறது கரெக்டு தான். ஆனால் பாதக மாரக விதிகள் வந்து பாவகங்களுக்கு ஏற்றார் போல வேலை செய்கிறது இல்லை. நான் சில நிலையில் அதை செக் பண்ணியே பார்த்துருக்குறேன். ஏன்னா லக்னம் என்பது உங்களை குறிக்கக்கூடிய, உங்களுடைய உயிரை, உங்களுடைய அமைப்பை குறிக்கக்கூடிய, உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய அமைப்புகளையும் குறிக்கக்கூடியது லக்னம். அந்த லக்னத்திற்கு பாதக மாறாக வீடுகள். அதே நேரத்தில் அம்மாவுக்கு இதைத்தான் வந்து தெளிவில்லாத சில விதிகள்னு சொல்லுவேன். அதெல்லாம் அந்த பழமையான விதிகள். ஒருவருக்கு வந்து தம்பியை பற்றி கேட்கிறாரா, 3 வீட்டை பார்த்து சொல், தகப்பனை பற்றி கேட்கிறாரா, 9 பாவகத்தை பற்றி சொல் பார்த்து சொல், 5 குழந்தையை பற்றி கேட்கிறாரா, 5 பாவகத்தை பார்த்து சொல் சில விதிகள் இருக்கின்றன. அதற்கான விளக்க விதிகள் எப்படி போகுதுன்னு சொன்னா, ஒருவருடைய ஜாதகத்திலேயே மற்றவரை பற்றி தெரியலாம் அப்படின்னு சொல்லுது. நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் செந்தில் 7 பாவகத்தில் வச்சு தெரிஞ்சுக்கலாம் தான். ஆனால் மனைவியை பற்றி பலன் சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், 7 பாவகத்தை மனைவியின் லக்னமாக கொண்டு பலன் எடுத்தால் சரியாக வரும்னு சொல்கிறோம். அது சரியாக எந்த நிலையிலையும் துல்லியமாக வராது. இப்போ இதோட பேசிக் விஷயமே அதுதான். அதாவது ஒரு லக்னத்திற்கு பாதக மாரகஸ்தானங்களை கொண்டு பாவகத்திற்கும் அப்படியே சொல்கிறார் ஒரு ஜோசியர்னு சொல்லிடுறீங்க. அதோடைய பேசிக் அமைப்பு எங்கே வரும்னா, பாரம்பரிய ஜோதிட சில மூல விதிகள் என்ன சொல்லுகின்றன என்றால், உன்னுடைய தந்தையை பற்றிய ஒரு கேள்விக்கு தந்தையின் ஸ்தானமாகிய 9 இடத்தை தந்தையின் லக்னமாக வைத்து அதிலிருந்து பலன் எடுத்தால் சரியாக வரும் அப்படின்னு சொல்லுது. இல்லை, நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டேன் நிறைய. இப்போ அப்பாவுடைய ஆயுள்னு வந்துட்டா என்ன பாரம்பரிய ஜோதிடம் சொல்லுது அப்படின்னு சொன்னா,
அப்பாவுடைய ஆயுள வந்து நீ மூன்றாம் பாவகம் நான்காம் பாவகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வச்சு பார்க்கலாம். ஏழாமது விதி அதாவது ஒரு லக்னம் மிதன லக்னம்னே மறுபடியும் வந்துடுறேன். மிதன லக்னம் ஒன்பதாம் பாவகம் கும்பம். அப்ப அந்த ஒன்பதாம் பாவகத்தை தந்தையின் லக்னமாக கொண்டு அதற்கு ஏழாம் இடமான சிம்மத்தையும் எட்டாம் இடமான கன்னியையும் வைத்து தந்தையின் ஆயுளை கணிக்கலாம் அப்படின்னு ஒரு விதி சொல்லுது. இதை பற்றி இதே வரை நிறைய சொல்லலாம். உங்களுடைய சகோதரனை பற்றி சொல்வதற்கு மூன்றாம் பாவகத்தை லக்னமாக கொண்டு அந்த லக்னம் அமைப்பில் வந்து சகோதர அமைப்பை வச்சு சொல்லலாம். உங்களுடைய மனைவியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஏழாம் பாவக வீட்டை லக்னமாக வைத்து சொல்லலாம்னு சில விதிகள் இருக்கின்றன. அது துல்லியமாக வருவதில்லை. இப்போ அதில் அதை வச்சு தொழிலை சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் மேம்போக்கான சில விஷயங்களை தகப்பனார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத வந்து ஒன்பதாம் பாவகத்தை கொண்டு அறியலாம். தகப்பனாருக்கும் இவருக்கும் உள்ள உறவு எப்படின்னு அறியலாம். ஆனால் தகப்பனார் என்ன செய்வார் அவர் இப்போதைய நிலை என்னன்றதை சொல்ல முடியாது. ஒரு சுபத்துவ அமைப்பில் அதிக சுபத்துவமான கிரகத்தின் தொழில் அமையும்னு சொல்கிறேன், அது சரியாகவும் இருக்குது இல்லையா? அப்போ அங்கே இருந்து ஒன்பதாம் அந்த ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் இப்போ இந்த சுபத்துவ விதிகளுக்கு முரணாக இங்கே வரும் பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் அதனுடைய தொழில் அது ஜாதகருக்கு அமையும்னு சொல்கிறேன். அதே ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவகத்தை வைத்து அவருடைய தந்தையின் ஆயுள் போன்ற விஷயங்களை அறியலாம். இப்போது நீங்கள் கேட்குற அந்த பாதக மாரக விஷயங்கள் இதில் வந்துடும். ஒரு பாவகத்திற்கு பாதக மாரக கேந்திரத்தை அப்படியே பலனாக சொல்வது, அந்த பாவகத்திற்கு 6-12 இடங்களை பலனாக சொல்வது சரியான முறையான்னு கேட்குறது தான் செந்தில் குழப்பம். அதுக்காக தான் நிதானமாக விளக்குகிறேன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகத்தின் தொழில் அமையும்னு சொல்கிறோம். அது அந்த இடத்துல நம்ம வந்து லக்ன கிரகத்தை சொல்லலை. இது கரெக்டாகவும் இருக்குது, இந்த இடத்துல லக்னம்லாம் நான் சொல்லவே இல்லை. ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான தொழில் அமையும், அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு கரெக்டாகவே இருக்குது. அப்போ அந்த பிறந்த ஜாதகத்தில் தகப்பனை பற்றிய தொழிலை அறிய வேண்டும்னா அந்த ஜாதகத்தில் அதே தொழில் அந்த கிரகத்துடைய சுபத்துவம் தானே இருக்கும். ஒன்பதாம் பாவகம்னு வந்துடுற போது அப்போ தகப்பனும் அதே தொழிலை செய்வார்னு எடுக்கவே முடியாது இல்லையா? ஆகவே பாரம்பரிய ஜோதிடத்தில் எல்லா விதிகளும் வந்து ஒரு ஒரு நிலைக்கு சொல்லப்படுவது தானே தவிர சரியானவை அல்ல. சரியானவைகளை நாம் தான் அன்னப்பறவைகள் போல ஆய்ந்து தெரிந்து தெளிய வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பின்படி இப்போ நீங்கள் சொல்கிற பாவக விதிகள் தான் இதில் இந்த ஒரு என்ன கேட்டீங்க, ஒரு ஜோதிடர் லக்னத்திற்கு ஒவ்வொரு பாவகத்திற்கும் மாரக பாதக 6-12 சொல்லி வச்சு பலன் சொல்கிறார், அது துல்லியமாக இருக்காது. ஒவ்வொரு பாவகத்திற்கும் தந்தையின் ஆயுள் என்பது தந்தையின் ஜாதகத்தில் பார்க்க வேண்டும், மனைவியின் வேலை என்பது மனைவியின் ஜாதகத்தில் பார்க்க வேண்டும், அப்போதுதான் துல்லியமாக இருக்கும். அப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் உன்னுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தை லக்னமாக வைத்து தந்தையை பற்றி அறியலாம் அப்படிங்கிறதுல என்னன்னா, தந்தைக்கும் உனக்குமான உறவு எப்படி இருக்கும், உனக்கு தந்தை அனுகூலமாக இருப்பாரா, தந்தையாக இருப்பாரா, தந்தை போல இருப்பாரா, அல்லது எதிரியாக இருப்பாரா, அதைத்தான் சொல்லலாமே தவிர தந்தையின் தொழில் எவ்வாறு இருக்கும், தந்தை இப்போது என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை நிச்சயமாக துல்லியமாக சொல்ல முடியாது. அதே போலத்தான் மனைவி, உன்னுடைய மகனை பற்றி நீ அறிய வேண்டுமானால் என்ன குழந்தைகள் எப்படி குழந்தைகள் குழந்தைகள் பொதுவாக எப்படி இருக்கின்றது ஐந்தாம் பாவகத்தின் பலனை வைத்து சொல்ல முடியும். உன்னுடைய மகனுக்கு இட்லி பிடிக்குமா பூரி பிடிக்குமா அப்படின்னு கேட்டுனோம்னா அதுக்கு ஐந்தாம் இடத்தை லக்னமாக எடுத்துக்கொண்டு அதை வைத்து பலன் பார்க்கக்கூடாது. அதை போன்றதுதான் இப்போது நீங்கள் கேட்கின்ற ஒரு ஜோதிடர் ஒரு பாவகத்திற்கு பலன் கேட்கும் போது அறியும் போது அந்த பாவகத்தின் மாரக பாதக அமைப்புகளை வைத்து சொல்லுகிறார் 6-12. ஆகவே அது துல்லியமாக இருக்காது. நான் சொன்னதை போல சில நேரங்களில் நான் அப்படி சொல்றதே இல்லை பாருங்க, நேரில் வர்றவங்களா இருந்தாலும் கேள்வியை கேட்கறவங்களா இருந்தாலும் அந்த பாவகம் இது நானும் இதை முதல்ல நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். ஒன்பதாம் பாவகம் அப்படியே வந்தேன்னா ஏழாம் பாவகம் மனைவி என்ன மனைவிக்கு என்ன தொழில் மனைவி என்ன தொழில் செய்வார் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்பாங்க. என் ஒய்ஃபுக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னுவாங்க. சொல்ல முடியாதுங்கன்றவேன், அது உண்மை அல்ல, நிச்சயமானதும் அல்ல. மனைவிக்கு அரசு வேலை கிடைக்குமான்றது மனைவியோட ஜாதகத்தில் பார்த்து தான் துல்லியமாக சொல்ல முடியும். அங்கே அந்த மனைவியின் ஜாதகத்தில் சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருப்பதை பொறுத்து மனைவியோட ஜாதகத்தில் அதை துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் கணவனின் ஜாதகத்தில் ஏழாம் பாவகத்தை மனைவியின் லக்னமாக கொண்டு கணிக்கப்படுறதுல தப்பு வந்துடும்.
அவரவருக்குரியது அவரவருக்குன்றது தான். ஆனா இந்த பாரம்பரிய விதிகளின் அடிப்படையில் தான் நீங்கள் சொன்ன ஜோதிடர் மாரக பாதக 6-8-12 விஷயங்களை சொல்றாரு. 6-8-12 காமன், ஆனா மாதக பாரக விஷயம் மாரக பாதக விஷயங்கள் சரியாக ஒத்து வராது. ஆகவே அவரவருடைய ஜாதகத்துல லக்னப்படி மட்டுமே பலன் அறிய வேண்டும். பொதுவான பலன்களை பாவகப்படி அறியலாம். ஒரு பாவகம் உங்களுடைய லக்னத்துல 3rd பாவகம் இளைய சகோதரனை குறிக்கிறது. இளைய சகோதரனுடைய உதாரணமாக மிதுன லக்னம் சிம்மம் 3rd பாவகம். அப்ப 3rd பாவகத்திற்கு 2nd அதிபதி மாரகாதிபதி என்று எடுக்கக்கூடாது. இளைய சகோதரனுக்கு அது மாரகஸ்தானம் எடுத்த துல்லியமா இருக்காது. இளைய சகோதரனுக்கு அது மாரகஸ்தானம் அப்படின்னு நீங்க பாரம்பரிய ஜோதிடம் சொல்லுகின்ற பொதுவான விதிகளை எடுத்தீங்கன்னா, அதே 3rd இடம் ஸ்திர ராசி இல்லையா, அந்த ஸ்திர ராசிக்கு 9th வீடாகிய மேஷம் பாதக வீடு, அதைத்தான் இப்ப நீங்க சொல்றீங்க. அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் 3rd பாவகத்தை கொண்டு, அந்த 3rd பாவகத்திற்கு ஸ்திர வீடான 9th பாவகத்தை கொண்டு, அந்த சிம்மத்திற்கு பாதக வீடு மேஷம் என்று எடுப்பது அந்த லக்னத்தாக்காரரின் இளைய சகோதரரை குறிப்பதாக ஆகாது. அது சரியான துல்லியமான பலனை தராது. துல்லியமான பலனுக்கு அந்தந்த ஜாதகர்களுடைய ஒரிஜினல் லக்னத்தை வச்சுதான் நீங்க முறையான பலனை அறிய முடியுமே தவிர, நிச்சயமாக இந்த முறையில வந்து கண்டிப்பாக இருக்காது. அதற்கு தான் நான் உதாரணம் சொல்லிட்டேன். தகப்பனார் அரசு வேலை பார்ப்பாரா, பொண்டாட்டிக்கு அரசு வேலை கிடைக்குமா, என் தம்பிக்கு திருமணம் ஆகும், என் ஜாதகத்தை வச்சு என் தம்பிக்கு கல்யாணம் ஆகுமான்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. உடனே தம்பியோட ஜாதகம் 3rd பாவகம், 3rd பாவகத்திற்கு எதிரில் இருக்கிற 7th பாவகம், 3-7 9 வந்து தம்பியின் கல்யாணத்தை குறிக்குது. என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்கு பாரு, இந்த தம்பிக்கு இப்போதைக்கு கல்யாணம் ஆகும் ஆகாது அப்படின்னு நீங்க போயிடக்கூடாது. அப்படி போனா பலன் தப்பும். தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. அப்படி தம்பிக்கு ஜாதகம் இல்லாத நிலைமையில நீங்க ஆரூடம் பிரச்சனம் போன்ற விஷயங்கள்ல தான் வந்து தம்பியின் அந்த பாவக பலனை சொல்ல வேண்டுமே தவிர, நிச்சயமாக ஒன்றுக்குள் ஒன்று ஒன்றுக்குள் ஒன்று அப்படின்னு வந்துடாதீங்க. அப்படிப்பட்ட விதிகள் இருக்கின்றன, அவை துல்லியமானவை இல்லை. ஆகவே லக்ன அமைப்புகளின்படி உங்களை பற்றி மட்டும்தான் உங்களுடைய ஜாதகத்தில் பாதக மாரக விஷயங்களை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பாவகத்திற்கும் அது சொல்லுகின்ற உயிர்காரகத்துவ அமைப்பில் வந்து பாதக மாரக விஷயங்களின்படி பலன் அறிவது துல்லியமானதாக நிச்சயமாக இருக்காது. சரியா? வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.